இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியா வந்துட்டு ரூம்ல இருந்தா கூட அந்த ரூம்ல இருக்க குழந்தைங்க எல்லாம், அதாவது போட்டோல இருக்க குழந்தைங்க எல்லாம் ஏதோ காவியா வந்துட்டு கூப்பிடுற மாதிரி, ஆக்சுவலா அவங்க வந்து ஃபுல்லா டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க போல. அவங்களோட மனநிலை வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு, நம்ம குழந்தை இல்லை அப்படின்ற மனநிலையினால எங்க பார்த்தாலும் குழந்தை, யாரை பார்த்தாலும் குழந்தை, எங்கிட்டு திரும்பினாலும் குழந்தை வாய்ஸ் கேட்குற மாதிரியே வந்துட்டு காவியாவுக்கு ஒரு மென்டலி அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. இதை வந்து வெளியில் யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை அப்படின்றனால அவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பயங்கர டிப்ரெஷனில் தான் இருந்தாங்க. இன்னுமே வந்துட்டு அது உள்ளே போய் நான் வந்துட்டு இப்படி இருக்கேன், நம்ம குழந்தைய வந்து நம்மளே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சாகிறாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்வதி வந்து அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு தங்க காசு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு வர சொல்கிறது, அப்புறம் நம்ம பார்த்திபன் வந்துட்டு பழைய மாதிரி அவங்களுக்கு வந்து பூ வாங்கி கொடுக்குறது என்ன, பொட்டு வச்சு விடுறது என்ன, பூ அவங்களே வச்சு விடுறது என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி வளகாப்பு, அதுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்டாப்பாக பயங்கரமாக வந்துட்டு எல்லாம் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்போ கூட வந்துட்டு நம்ம பார்த்திக்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க காவியா, ஆனால் அதை வந்துட்டு ஃபுல்லாக சொல்லலை. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல உடனே அது வேறு மாதிரி பேச்சு போக கடைசியில் வந்துட்டு சொல்லவே இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் எபிசோட்லையுமே ரெண்டு மூணு தடவை சொல்ல ட்ரை பண்ணிவிட்டு அவங்க அபார்ஷன் பற்றி பேச முடியாமலே போயிடுச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடில் இதெல்லாம் தான் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.